மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய பரலோக மன்னர் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் சாராலை குறித்து ஆண்டவராகிய தேவன் சில காரியங்களை சொன்னார். வயது சென்றவர்களான பின்பு, கற்பம் செத்த பின்பு, அவருடைய சரீரம் செத்த பின்பு, உற்பத்தி காலத்தில் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொன்ன பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 18:12-14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். சாராள் நகைக்கிறாள், ஆண்டவர் அதை பார்க்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறாள், சாராள் நகைத்து, நான் இனி பிள்ளை பெறக்கூடுமோ என்று சொல்லி அவள் இருதயத்தில் நினைத்த பொழுது ஆபிரகாமை பார்த்து சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு கேள்விக்குறி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பார்த்து கேட்கிறார். எரேமியா 32:27 என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? லூக்கா 1:37 வாசிக்கும் பொழுது காபிரியல் தூதன் சொல்கிறான், இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லி. மார்க்கு 10:27 ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது மனுஷனால் கூடாதது தான், தேவனால் கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். என் அன்புக்குரியவர்களே, அநேக காரியங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அநேக காரியங்கள், நம்ம பெரிய பெரிய காரியமாக நினைக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு சாதாரண காரியம். இன்றைக்கு உங்களுக்கு குடும்ப காரியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம், படிப்பு காரியமாக இருக்கலாம், தேவையில்லாத காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம், ஆண்டவருக்கு அது அற்ப காரியம். ஆசா ஜெபிக்கும் பொழுது இவ்வாறாய் ஜெபிக்கிறான். 2:14:11 பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். உங்கள் குடும்ப காரியத்தை மாற்றுவது தேவனுக்கு லேசான காரியம். உங்க பண காரியத்தை, கடன் காரியத்தை, உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தை, திருமண காரியத்தை, எல்லாவற்றிற்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அவர் உதவி செய்ய உங்க கூட இயேசு இருக்கணும் போதும். உங்க கூட தேவன் இருந்தால் போதும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரியானால் உங்களுடைய காரியத்தை சித்திக்க பண்ணுவா. யாத்ராமன் 34:10 கர்த்தர் சொன்னால், மோசே நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை செய்வார். யோபு 5:9 யோபு 9:10 தேவனாகிய கர்த்தர் சொன்னார், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தையும் செய்வார். என் அன்புக்குரியவர்களே, தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? யோவேல் 2:21 என் அன்பு மகனே, மக்களை மகிழ்ந்து கழிகூறு, கர்த்த பெரிய காரியம் செய்வார். கத்தவங்க கூட இருந்தால், ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலில் ஒரு ஏழை தெய்வ மனிதர் வேலைக்கு சேர்ந்தார். பிளேட்டு கழுவுற வேலை, டேபிள் தொடைக்கிற வேலை உண்மையாக வேலை செய்தார். அந்த ஏழை தெய்வ மனிதரோடு கூட கத்தர் இருந்தால் கொடுத்த அந்த பணத்தை உண்மையும் முத்துவமாய் சிக்கனமாய் செலவு பண்ணினான். நாட்கள் வந்தது சப்ளையராய் மாறினான். நாட்கள் வந்தது மாஸ்டராக மாறினான். அவனுடைய கரத்தில் பணங்கள் சேர சேர ஆரம்பித்தது. ஆனால் அந்த முதலாளி மதுபானத்திற்கு அடிமையாகி கடையை போட்டுவிட்டு சென்று விடுவான். இந்த கடை முழுவதும் இந்த வாலிபனை பார்க்க ஆரம்பித்தா காரியம் என்ன ஆனது தெரியுமா? ஒரு நாள் அந்த முதலாளி வந்து சொன்னால், இனி என்னால் கடையை நடத்த முடியாது தம்பி, இந்த கடையை நீ பார்த்துக்கோ, இந்த கடனை அடைத்துக்கொள் என்று சொல்லி. ஆனால் அந்த இளைஞனோடு இருந்தபடியினால்
கத்து அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார். ஆமென். ஒரு முறை கூட 1 சாமுவேல் 26:25 சவுல் தாவீதை பார்த்து, நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ செய்கிற காரியத்தை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பா, அவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்வா. என் அன்புக்குரியவர்களை, காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களுடைய காரியத்தையும் வாய்க்க பண்ணுவா. என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? தேவன் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தேவனாகிய கத்தர் உங்களை பார்த்து கேட்கிற முடியும். இந்த பரலோக மன்னாங்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் கத்தர் உங்களோடு கூட பேசுகிறார். என்னோடு கூட இணைந்து ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நீர் எங்களை பார்த்து கேட்டீர், கத்தரால் கூடாத காரியம் உண்டோ அப்பா? ஆமேன். சாராளுக்கு கற்பத்தை உருவாக்கி கொடுத்த தேவன், மோசியோடு இருந்து பெரிய காரியத்தை செய்த தேவன், யோசிப்போடு இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணின தேவன், ஹாலெலூயா, அப்போ ஆசாவுடைய ஜபத்துக்கு பதிலை கொடுத்த தேவன், இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளையுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும். சிறிய காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, தொழில் காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, பிள்ளைகளுடைய காரியமானாலும் சரி, பண காரியமானாலும் சரி, சாதாரண காரியமானாலும் சரி, லேசான காரியமானாலும், பெரிய காரியமானாலும் சரி, அனைவரும் நடக்க முடியாத காரியமானாலும் சரி, கிரகித்து பார்க்க முடியாத காரியமானாலும் சரி, வாய்க்க பண்ணுவீராக. இவர்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள், வீணான காரியங்கள், பிரச்சனையான காரியங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் மாறட்டும் அப்பா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் இவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் அன்புக்குரியவர்களே, இன்றைய பரலோக மன்னாவின் படி உங்களுடைய காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் காரியங்கள் வாய்க்கும். கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடருவார்.